வணக்கம் நண்பர்களே. பொதுவாக உலக நாடுகள் வந்து இந்தியாவோட இந்த வெளியுறவு கொள்கைகளை வந்து அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிருக்க முடியாது. குறிப்பாக இந்த வெஸ்ட் நாடுகள் பாருங்கள், ஒரு வியப்பிலேயே இருப்பாங்க, டே நீ எங்கள் கூட்டாளியில் இருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரியே தான் கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு ஃபாரின் பாலிசியை வந்து இந்தியா நான் அலைடாக வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமாக அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ கூட நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்த நாம் நான் அலைட் மூமெண்ட் இந்த சம்மிட்டில் உகாண்டாவில் கலந்துக்கிட்டார். குளோபல் சவுத்துக்கு எப்படி இந்தியா தலைவனா செயல்பட போறாங்க எல்லா விஷயங்களுமே அவர் பகிர்ந்துகிட்டாரு. இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் வந்துட்டாங்க, இருந்தாலும் தொடர்ந்து இந்தியா உதவிகள் பண்ணுறதை நிறுத்திக்கவே இல்லை. இது கண்டிப்பாக பாகிஸ்தான் மட்டும் இல்லை, துருக்கி, சீனா, நிறைய நாடுகள் இந்தியாவோட இந்த நகர்வுகளை வந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இது மட்டும் இல்லை, இன்னும் ரெண்டு முக்கியமான தகவல் வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு, இந்தியா இப்போ மேலும் உதவிகள் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் ஒரு சில மாதங்களில் கண்டிப்பாக இந்த வெட்டுக்கிளினால் அக்ரிகல்ச்சர் மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படும். ஸோ உணவு பாதுகாப்பு வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து திண்டாடுற நிலைமை கூட மாறலாம். ஸோ இதனால் இப்போவே உணர்ந்து இந்தியா குறிப்பாக இந்த பூச்சிக்கொல்லி மருந்து 40,000 லிட்டர் வந்து இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு உதவியாக கொடுத்துருக்காங்க. 2 ட்ரக் மூலமாக, அதாவது சபகர் போர்ட்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்தியா இந்த சபகர் போர்ட்டை பயன்படுத்தி, ஈரான்ல இருக்க இந்த சபகர் போர்ட்டை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தானுக்கு இந்த உதவிகளை வந்து பண்ணியிருக்காங்க. நீங்க பல மாசமா கிட்டத்தட்ட 3 லாரி கோதுமையை வந்து கொண்டு போய் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்க கூடாது, தாலிபான்கள் இந்தியா கூட நெருங்கிடக் கூடாதுன்னு பாகிஸ்தான் தடை போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இந்தியா இந்த புதுவிதமான ரூட்டை வந்து பயன்படுத்திட்டாங்க. உதவிகளை வந்து இந்த ரூட் வழியா பயன்படுத்தினாலே இதுவே ஒரு டெஸ்டிங்கா இருக்கும். இந்தியா எந்த அளவுக்கு ஈரான்ல இருக்க சபகர் போர்ட்டை எவ்வளவு அழகா பயன்படுத்தலாம், இதனால INST ரூட்டை வந்து எப்படி எடுத்துட்டு போலாம், ரஷ்யா கனெக்ட் பண்ற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்தியா வந்து இதை ஒரு டெஸ்டிங் பர்பஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்ப கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் உணவு பாதுகாப்புக்கு உதவுதோ இல்லையோ, ஏன்னா உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தான்ல. ஸோ கிட்டத்தட்ட பல மடங்கு எல்லா விலைகளுமே ஏறி இருக்கு சொல்றாங்க. இந்த நேரத்தில் தொடர்ந்து இப்படி இந்தியா உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்கும். ஆனா இந்த வெட்டிக்கலி மிகப்பெரிய லெவல்ல பாதிப்பு 2020 பாகிஸ்தான் சந்திச்சாங்க. இதனாலதான் மிகப்பெரிய ஒரு உணவு தட்டுப்பாடும் ஏற்பட்டது. ஃபிளட் அதுக்கப்புறம் வந்தது, இன்னும் அதிகமான ஒரு வறட்சியை வந்து அவங்க சந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணாங்க பாகிஸ்தான் இந்த வெட்டிக்கிளி பிரச்சனையினாலே. ஸோ இந்த மாதிரியான ஆபத்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ப்ரோஆக்டிவாக இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் பார்க்கணும். இந்தியா கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சிருக்காங்க. அதாவது ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரால கூட இந்த மாதிரியான வெட்டிக்கிளி பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியாவோட இந்த ஃபாரின் பாலிசி, பீப்புள் டு பீப்புள் கனெக்ட், இந்த ஆப்கானிஸ்தான் விஷயங்களில் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுக்கு சாதகமாக ஃபியூச்சரில் அமையலாம். இருந்தாலும் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து தாய்வான் புதிய அரசாங்கம் அங்கே வந்திருக்கு. அதாவது டெமோக்ரட்டிக்காக அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இந்த புதிய லீடர் இருக்கார் பாருங்க. ஸோ இப்போ இந்த அரசாங்கத்தோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார் பாருங்க. நேத்தி அயோத்தியா ராமர் கோயில் விழாவை ஒட்டி அதுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார். இந்தியாவோட ரிபப்ளிக் டேக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் இன் லவ் வித் இந்தியா, அதாவது கேட்டகரைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது இப்போதைக்கு உலகத்தில் இருக்க மக்கள் ரெண்டே விதமான மக்கள் தான் இருப்பாங்க. ஒன்னு இந்தியாவை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க, இன்னொன்னு இந்தியாவை நேசிக்க போறவங்களா இருப்பாங்க. சோ இந்த ரெண்டு மக்கள் தான் இருப்பாங்க. இதுல நான் வந்து ரெண்டாவது கேட்டகரி, இப்ப இந்தியாவை நான் ரொம்பவும் விரும்புறேன் அப்படிங்கற மாதிரியான ஒரு ஸ்டேட்மென்ட் தான் விட்டிருந்தாரு. இப்ப இது கண்டிப்பா சீனாவுக்கு ஒரு விதமான ஒரு புகச்சலை ஏற்படுத்தும், அது வந்து நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் தாய்வானுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்குங்க. ஏன்னா இந்தியா வந்து இப்ப இந்த PLI ஸ்கீம் எடுத்துட்டு வந்தனால இப்போ இந்த செமிகண்டக்டர் விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நிறையா
தாய்வான் சேர்ந்த நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இந்திய நிறுவனங்களோட ஒன்றிணைஞ்சு வேலை பார்க்க தொடங்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயிலாக நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபாக்ஸ்கான் வந்து ஆரம்பத்தில் வேதாந்தா நிறுவனத்தோட ஒப்பந்தங்கள் போட்டாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒப்பந்தங்கள் முறிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வேதாந்தா இல்லாமல் HCL நிறுவனத்தோட ஃபாக்ஸ்கான் வந்து இப்போ ஒன்றிணைஞ்சு செமிகண்டக்டர் விஷயங்களை வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா நிறுவனமும் வந்து இங்கே இந்த செமிகண்டக்டர்ஸ்க்காக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மேக் இன் இந்தியா திட்டத்து மூலமாக தாய்வான் நிறுவனங்கள் மிகப்பெரிய லெவலில் பலனடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து தாய்வானுக்கும் இந்தியாவுக்குமான இந்த உறவுகள் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரங்களில் இப்படி இவரோட ஸ்டேட்மெண்ட், இவரோட வாழ்த்து வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க சீனா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது இப்போ மட்டும் இல்லை, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்தியா யூஎனில் வந்து அதை கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. யூஎனில் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும், இந்த மாற்றங்கள்னால இந்தியாவுக்கு வந்து நிரந்தர உறுப்பினர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை வந்து வச்சிட்ருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக மிகப்பெரிய லெவலில் குறிப்பாக உலக நாடுகளே வந்து இந்தியாவுக்கு சிபாரிசு பண்ணுற அளவுக்கு மாறி இருக்கு. ஏன்னா இந்த ஜெர்மனி தலைவர், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இப்போ இருக்கிறவங்க, ஜப்பான், கிட்டத்தட்ட நிறைய நாடுகள், இந்த 5 நாடுகள் வீட்டோ பவர் வச்சிருக்காங்க இந்த யூஎன் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பில். இதில் சீனாவை தவிர மற்ற 4 நாடுகளுமே இந்தியாவுக்கு ஆதரவுகள் தெரிவிக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலைகள் இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலைகளில் வந்து இப்போ சமீபத்தில் யூஎனோட ஜென்ரல் செக்ரட்டரி ஆண்டனி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டிருந்தார். இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்த யூஎன் பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இத்தனை வருஷம் காலமாக கொடுக்கல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சமீபத்தில் விட்டிருந்தார். இது ட்விட்டரில் அவர் போட்டிருந்தாலும், அதாவது எக்ஸ் பிளாட்ஃபார்மில் அவர் போட்டிருந்தாலும், இவரோட இந்த கருத்துக்கு இப்போ, அதாவது இலன் மஸ்க் இருக்கார் பாருங்கள், டெஸ்லா நிறுவனத்தோட தலைவர் இலன் மஸ்க் வந்து அவர் தான் ட்விட்டரும் வச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பதில் அளிச்சிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே, இந்த பூமியிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு இந்தியா. ஆனால் இந்தியாவுக்கு நீங்கள் இன்னும் யூஎனில் ஒரு நிரந்தர உறுப்பினர் கொடுக்காது வந்து எந்த அளவுக்கு ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு இவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவர் கூட இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில கருத்துக்களும் இதே மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்தியா வந்து இப்போ இந்த டெஸ்லா நிறுவனத்துக்கு நிறைய இங்கேயே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்களும் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஏற்கனவே வேற பிரதமர் மோடியை டைரக்டாக சந்திச்சு வேற பேசியிருக்காரு. ஸோ இத்தனை விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவரோட இந்த கருத்துக்களும் மிக முக்கியமாக பார்க்கப்படுது இந்த சமூக ஊடகங்களில். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இன்னும் 80 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியான மனநிலையிலேயே வந்து உலக நாடுகள் இருக்காங்க. கொஞ்சமாவது அவங்க இந்த மாற்றத்தை, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிவுரைகள் குறிப்பாக இலன் மஸ்க் கிட்டேருந்து வருது அப்படின்னா வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறது இல்ல. ஆனா இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவுகள் இருக்கு அப்படின்றத நம்ம காட்டுது. கண்டிப்பா யூஎன்ல இந்த மாற்றங்கள் கொண்டு வரணும், இந்த மாற்றங்கள் மூலமா இப்ப இந்தியாவுக்கும் வந்து பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கொடுக்கணும். கண்டிப்பா இந்த 5 நாடுகள் நான் சொன்னேன் இல்லையா, பிரான்ஸ், ரஷ்யா, யூகே, யூஎஸ், சைனா. ஸோ இந்த 5 நாடுகளில் மற்ற நாடுகள் யூகே கூட ஒத்துப்பாங்க, ஆனால் சீனா வந்து இதை ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த ஒரு மாற்றம் இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா உலக நாடுகளுக்கு நல்லது. அதுவும் இந்தியாவுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு பொறுப்புகள் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா குளோபல் சவுத்துக்கும் வந்து இது மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இலன் மஸ்க்கும் வந்து பிரதிபலிச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், மால்தீவ் வந்து இப்போ கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட ஒரு சின்ன காலனியாக மாறிட்டுருக்கு. பாகிஸ்தான் துருக்கியோட சின்ன காலனியாக மாறிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து சீனாவுக்கு ஆதரவான அரசாங்கம் சொல்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜியால ஈர்க்கப்பட்டிருக்க ஒரு அரசாங்கம் தான் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா
இப்போ சீனாவோட நெருக்கமாக செயல்படுறாங்க, இதுக்கு முன்னாடி இதுக்கு செயல்பட்டிருக்காங்க, அதனால் ஒரு பெரிய பாதிப்புகள் வரப்போகிறது இல்லை. ஆனால் இந்தியா இப்போ அவங்க வெறிப்படையாக ஒரு வெறுப்புணர்வை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அது வேற ஏதோ ஒரு சித்தாந்த அடிப்படையில் தான் கொண்டு வராங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. இருந்தாலும் இப்போ இலங்கைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைனா வந்து மால்தீவ்ஸை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட உளவு கப்பல்களை வந்து பிப்ரவரி 1st அங்கே வரப்போகுது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வர சோதனைகள் மிசைல் டெஸ்டிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அரேபியன் சீலையும் சரி பே ஆஃப் பெங்காலியும். ஸோ இதன் மூலமாக ஏதாவது ஒரு ரூட்டை, அதாவது மிசைலோட ஸ்பீடு வேற ஏதாவது ரூட்டை வந்து அங்கே உளவு பார்க்கறதுக்காக அந்த கப்பல் கரெக்டாக பிப்ரவரி 1st வருதா அப்படின்றது நமக்கு தெரியல. இருந்தாலும் இதுக்கு உடனே இப்போ இந்த குளோபல் டைம்ஸ் வந்து ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. ஒரு சாஃப்ட் அப்ரோச்சில் தான் வந்து போட்டிருக்காங்க. இந்தியா பயப்படுறதுக்கான காரணமே இல்லை, நாங்கள் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடாதா, இது வந்து சயின்ஸுக்கு தான் நல்லதாக இருக்க போகுது அப்படி இப்படின்ற விஷயங்கள் வந்து அதில் போட்டிருக்காங்க. நான் லிங்க்கு தரேன், நீங்களும் படித்து பாருங்கள். ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைரெக்டாக இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நண்பர்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.